ஐ ஜானகி ஷாப்பிங் போகணுமா? இது ஒரு ரகசிய மீட்டிங், அத மனசுல வச்சுக்கோங்க. ஏன்னா நம்ம இளவரசி தனியா ஷாப்பிங் போகணும்னு ஆசைப்படுறாங்க. அப்படியா? என்னது, இதுக்கு முன்னாடி தனியா ஷாப்பிங்கே போனதே இல்லையா ஐச்சன்? ஷாப்பிங்கா? ஷாப்பிங்னா என்னது? நல்ல கேள்வி கேட்டு பாரு. எங்க அம்மா நான் வீட்டுக்கு திரும்பி வரும்போது என்ன ஏதாவது வாங்கிட்டு வர சொல்லுவாங்க. உதாரணத்துக்கு டியூஷன் போயிட்டு வரும்போது பால் வாங்கிட்டு வர சொல்லுவாங்க. அப்படின்னா நீங்களும் ஷாப்பிங் போயிருக்கீங்களா? ஆமாமா, அப்பப்ப எங்க அம்மாக்கு ஏதாவது தேவைப்பட்டா என்ன போய் வாங்கிட்டு வர சொல்லுவாங்க. நான் கூட இந்த வீட்டுக்கு போறப்ப கடையில கார்பேஜ் கவர் வாங்கிட்டு போய் கொடுத்தேன். நான் காய்கறி வாங்கிட்டு போனேன். அப்ப ஷின்சான், இந்த மாதிரி வேலையெல்லாம் நான் செய்யவே மாட்டேன். போய் சொல்லாத ஷின்சான், ஹீரோவ தினமும் நீ தானே வாக்கிங் கூட்டிட்டு போற. ஆமா, ஞாபகப்படுத்தினதுக்கு நன்றி. அப்புறம் எதுக்கு போய் சொன்ன? அப்பப்ப வீட்ல இந்த மாதிரி சின்ன வேலையெல்லாம் நாங்க செய்வோம். இளவரசி உங்க பாதுகாப்பு ரொம்ப ரொம்ப முக்கியமானது. இப்ப என்ன சொல்ல போறீங்க? அவங்க தனியா வெளியில போகணும், அப்பதான் அவங்க தன்னம்பிக்கை வளரும். நீங்க சொல்றது சரிதான். அவங்க தனியா ஷாப்பிங் போட்டோம், நாம தான் அவங்களுக்கு பாதுகாப்பு கொடுத்தாகணும். இந்த ப்ராஜெக்ட்டுக்கு நான் ஒரு புது பேர் வச்சிருக்கேன். அது என்னன்னா ப்ராஜெக்ட் ஐ. எனக்கு வந்த தகவல் படி நிறைய காய்கறிகள் போட்டு இன்னைக்கு சுக்கியாக்கி சமைக்க போறாங்க. அதுக்கு தேவையான ஆனியன் லீஃப் மட்டும் இல்ல. அதனால மிஸ் ஐ தனியா ஷாப்பிங் பண்ண இந்த கடைக்கு போக போறாங்க. அந்த கடையில வேலை செய்யற மாதிரி யாரையாவது அரேஞ்ச் பண்ணி அவங்க கூடவே இருக்கிற மாதிரி பாத்துக்கணும். அது மட்டும் இல்லாம அவங்க போற பாதையில நம்ம ஆட்கள் மாறு வேஷத்துல இருக்கணும். நம்ம எல்லாருடைய ஒரே குறிக்கோள் நம்ம இளவரசிய ஜாக்கிரதையா பாத்துக்கணும். ஆனா நாம சுத்தி இருக்கிற விஷயம் அவங்களுக்கு தெரியாம பாத்துக்கணும். இளவரசி, இது உங்க கூட கொண்டு போங்க. கடைக்கு போற வழியை காட்டுற மேப் இதுல இருக்கு. வாங்கறதுக்கு தேவையான காசும் இந்த பர்ஸ்ல இருக்கு. எல்லாரும் அப்பப்ப தகவல் சொல்லிக்கிட்டே இருங்க. இங்க எதுவும் பிரச்சனை இல்ல. இளவரசி போற வழிய நான் சுத்தமா வச்சிருக்கேன். நாங்க கடல மாறு வச்சதுல இருக்கோம். இந்த பக்கம் போறேன் நினைக்கிறேன். வாவ் ஷின்சான், அடடே தனியா இங்க என்ன பண்ணிட்டு இருக்க? நான் ஷாப்பிங் போயிட்டு இருக்கேன். நீ சொல்ல, நீ எனக்காக தானே இங்க வெயிட் பண்ணிட்டு இருக்க? இந்த பையன் இளவரசியோட ஃப்ரெண்டு தான், ஒண்ணு பண்ண வேண்டாம். சரி, நீங்க போயிட்டு இருக்க? ஷாப்பிங் போயிட்டு இருக்கேன். இந்த உலகத்திலேயே அஞ்சு வயசு பையனுக்கு யாரும் இவ்வளவு வேலை கொடுக்கவே மாட்டாங்க. அப்படியே நானும் தனியா தான் ஷாப்பிங் பண்ண போயிட்டு இருக்கேன். நீ தப்பா எடுத்துக்கலாம், நீயும் என் கூட ஷாப்பிங்க வரியா? நான் எப்படி சுதந்திரமா என் ஃப்ரெண்ட்ஸ் கூட வெளியில போகணும்னு ரொம்ப நாளா ஆசைப்பட்டு இருக்கேன். எனக்கு தனியா சுத்தறது தான் பிடிக்கும். இப்ப என்ன பண்றது? வரவா, நம்ம போகலாம். என்ன இது, இப்ப இப்படி ஆயிடுச்சே. என்ன பண்றது? எமர்ஜென்சி, எமர்ஜென்சி! நம்ம ஊர்ல காய்கறி மார்க்கெட் எங்கெல்லாம் இருக்குன்னு உடனே சர்ச் பண்ணுங்க. நம்ம ஊர்ல மொத்தம் 16 இருக்கு. உங்க உதவிக்கு ரொம்ப நன்றி சார். முதல் காய்கறி மார்க்கெட்ல நாங்க தயாரா இருக்கோம். இரண்டாவது காய்கறி மார்க்கெட்ல நானும் தயாரா இருக்கேன். பிரமாதம், நான் சொல்ற வரைக்கும் அங்கேயே இருங்க. அடடா, ஷாப்பிங் லிஸ்ட் காத்துல பறக்குதே. ஆஹா, என்ன பண்றது? ஏ ஸ்னைப்பர், சொல்லுங்க.
வாங்க வாங்க எல்லாரும் என்னுடைய கடைக்கு வாங்க இன்னைக்கு நிறைய தள்ளுபடி இருக்கு தள்ளுபடிய யாரும் தவற விடாதீங்க சீக்கிரமா வாங்க என்னாச்சு ஷின்சன் நீ எதுக்கு அந்த கடைக்கு போலன்னு தெரிஞ்சுக்கலமா அந்த கடையில உள்ள காய்கறியை பாத்தியா ஏற்கனவே காஞ்சி போன மாதிரி இருக்கு எப்படி வாங்குவாங்க இங்க இருந்து போயிடுங்க ஓகே சார் என்ன இது நடந்துகிட்டே இருக்காங்க எந்த கடைக்கு போறாங்கடே தெரியலையே வாங்க வாங்க இந்த கடையிலயா வாங்க போறாங்க அங்கிள் எப்பவும் போல குடுத்துறங்க என்னது எப்பவும் போலவா என்ன கொடுக்கணும் சொல்லு நல்ல பச்சை பசேல்ல இருக்கிற காய்கறிகளா பாத்து கொடுங்க என்ன காய்கறி ஓ சரி சரி புரிஞ்சிடுச்சு உங்க அம்மா இத தான பாத்துட்டு வர சொன்னாங்க அங்கிள் இது நசிங்கி போயிருக்கு பாருங்க இதுக்கு ஏதாவது தள்ளுபடி கொடுத்தீங்கன்னா நல்லா இருக்கும் பரவாயில்லையே உனக்கு இவ்வளவு விஷயம் தெரிஞ்சிருக்கு சரி சரி உனக்காக கொஞ்சம் விலையை குறைச்சுக்கிறேன் எனக்கு அதுவும் வேணும் ஆனா தம்பி அது ரொம்ப காஸ்ட்லியாச்சே வேற ஏதாவது வாங்கிக்கிறியா என்கிட்ட கொடமிளகா இருக்கு இத வேணா வாங்கிக்கிறியா வேண்டாம் சரி சரி பேசாம இந்த ஃப்ரெஷ்ஷான டொமேட்டோ வாங்கிட்டு போ சரி உங்களுக்காக வாங்கிட்டு போறேன் 300 ரூபாய் கொடு தம்பி இந்தாங்க எடுத்துக்கோங்க ரொம்ப நன்றி நீ பிரேமதேவ ஷாப்பிங் பண்ற ஓ ஸ்டைல் எனக்கு பிடிச்சிருக்கு வாங்கிட்டு இருந்தே நான் நிறைய கத்துக்கணும் சரி உங்களுக்கு என்ன வேணும்னு சொல்லுங்க தர எனக்கு மறந்து போச்சு இளவரசி நீங்க என்ன பண்றீங்க ஷாப்பிங் லிஸ்ட் காணோம் இளவரசி நீங்க வெங்காயம் மட்டும் தான் வாங்கணும் இவர் வச்சிருக்கிற காய்கறிகளிலேயே இதுதான் ரொம்ப ஃப்ரெஷ்ஷா இருக்கு இத வாங்கிட்டு போ ரொம்ப நல்லா இருக்கும் ஆமாமா சரியா சொன்னா ஆனா இன்னைக்கு டின்னருக்கு சுக்கியாக்கி சமைக்கிறத சொன்னாங்களே அதுல இந்த காய்கறியில போட்டு நல்லா வறுக்கும் ஆமா ஆமா சுக்கியாக்கில நூடுல்ஸ் போடுவாங்கல்ல அப்படினா நூடுல்ஸையே சேர்த்து வாங்கிக்கோ சரியா சொன்னா அதுக்கு நூடுல்ஸ் தான் ரொம்ப ரொம்ப முக்கியம் அங்கிள் எனக்கு கொஞ்சம் நூடுல்ஸ் கொடுக்கறீங்களா என்னது நூடுல்ஸ் வேணுமா ஆனா நூடுல்ஸ் எல்லாம் எதுவும் இங்க நான் விக்கிறது இல்லையே இப்போ என்ன பண்றது இப்போ வேற வழியே இல்ல உடனே கோடி என்ன அமல் படுத்துங்க ஓகே ஏய் என்ன வாங்கணும் நினைச்சு நம்ம வெளிய வந்தோம் மறந்து போயிட்டோமே தள்ளுபடியில கிடைச்ச வெங்காயம் வாங்கலாம் நினைச்சோம் ஆனா ஆமா இல்ல வெங்காயம் தான் வாங்கணும்னு நினைச்சோம் வெங்காயம் 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 வாங்கியாகணும் ஞாபகம் வந்துருச்சு எனக்கு ஆனியன் லீஃப் வேணும் வாவ் கலக்கிட்டோம் இந்தாங்க நீங்க கேட்ட ஆனியன் லீஃப் ரொம்ப ரொம்ப நன்றி அங்கிள் ஆனா நீங்க எதுவும் என்கிட்ட காசு கொடுக்கலையே காசா என்னோட ஆட்களை அனுப்பி உங்களுக்கு காசு கொடுக்க சொல்றேன் இல்லம்மா அதெல்லாம் ரொம்ப கஷ்டம் காசு இருந்தா கொடுத்துட்டு பொருட்களை எடுத்துட்டு போ புரியுதா இளவரசி உங்ககிட்ட தான் பர்ஸ் இருக்கே உங்ககிட்ட தான் பர்ஸ் இருக்கு ஆமா இது என்னது அதுதான் காசுமா இந்தாங்க இதுதான் சில்ற ரொம்ப நன்றி ஷாப்பிங் நல்லபடியா முடிஞ்சிருச்சு அப்படினா இதுதான் ஷாப்பிங்கா வாவ் அற்புத இளவரசி முதல் முறையா தனியா ஷாப்பிங் வந்து நீங்க சாதிச்சிட்டீங்க ஃபர்ஸ்ட் டைம் நீங்க தனியா ஷாப்பிங் போய் வெற்றிகரமா திரும்ப வந்துட்டீங்க ஆனா குறைசோ எனக்கு மறுபடியும் ஷின்சன் கூட ஷாப்பிங் போறேன்னு ஆசையா இருக்கே